வெல்கம் பேக் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டிராவல் விலாக் தான் பார்க்க போறீங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் தான். ஸோ ராமேஸ்வரம் வந்து எங்களோட குலதெய்வ கோயில் ஒன்று இருக்கு, அப்பாவோட குலதெய்வ கோயில். ஸோ அங்கே தான் போக போகிறோம், எடுதிட்டம்மா கோயில். எவ்வளவோ வருஷம் கழிச்சு பிளான் பண்ணி அப்போதான் இப்போ தான் போயிருக்கோம், இப்போ தான் டைம் கிடைக்குது. செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதுலயும் ஓட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா. கிட்டத்தட்ட கார்லயே 7 hours டிராவல் பண்ணி ராமநாதபுரம் போனோம். இந்த 5 ரெசிடென்சியில தான் ரூம் எடுத்திருந்தோம். செம நீட் அண்ட் கிளீனா, அவங்களோட ரிசப்ஷனே செம்மையா இருந்துச்சு. இங்கேருந்தே கால் பண்ணி புக் பண்ணிட்டு தான் போனோம். அங்கே போயிட்டு நம்ம ரூம் சாவியெல்லாம் தந்தாங்க, 302 and 303 சொல்லிட்டு. ரூம்ஸும் நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு. ஸோ எல்லா ரூம்ஸுலையும் இருக்க மாதிரி ஒரு வார்ட்ரோப், அப்புறம் டேபிள், ஃபோன், வாட்டர் பாட்டில்ஸ், ப்ரஷ், சோப், அப்புறம் பேஸ்ட் வச்சுருந்தாங்க. 2 nights வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் இங்கே. இந்த ரூமில் ஒரு ஹைலைட் என்னென்னா, இங்கே மொட்டை மாடி இருந்துச்சு. அந்த மொட்டை மாடியை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு வியூ பாயிண்ட். அந்த ராமநாதபுரம் ஃபுல்லாகவே வந்து சரௌண்டடாக எல்லாமே தெரிஞ்சுது, நல்லா இருந்துச்சு. ஏசி நான் ஏசின்னு 2 rooms அவைலபிளாக தான் இருந்துச்சு. ஸோ டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக க்ளீனாக தான் இருந்துச்சு. சன்ரைஸ் காஃபி பவுடர், அப்புறம் டீ தூள், சர்க்கரை, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக பால் பவுடர் கூட வச்சுருந்தாங்க சார். நாங்கள் அணைக்கட்டி காந்தலூர் போன்ற இடத்துல கூட இந்த மாதிரி வைக்கல, ஆனால் இந்த இடத்துல வந்து பால் பவுடரில் வச்சுருந்தாங்க. நாங்கள் சும்மாவே கட் பண்ணி சாப்பிட்ருந்தோம் நானும் அதுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பால் பவுடர் சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நைட் 11 o'clock ஆயிடுச்சு நாங்கள் அந்த ரூமுக்கு வர்றதுக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நாங்கள் எடுத்து அம்மா கோயிலுக்கு போனோம். ஸோ இது வந்து தீயனூரில் இருக்குது. ராமநாதபுரத்துலேருந்து ஒரு 11 kilometers இல்லை 12 kilometersில் நீங்கள் இந்த கோயிலுக்கு வர முடியும். ஸோ இந்த கோயில் தான் வந்து எங்கள் குலதெய்வ கோயில், அப்பாவோட குலதெய்வ கோயில். சில பேர் வந்து வேண்டுதல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி தான் நானும் வேண்டுதல் வச்சுருந்தேன். ஸோ இந்த கோயிலில் தான் இந்த சாமிக்கிட்ட நான் எப்படியாவது எங்களோட மேரேஜ் நடந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வேண்டியிருந்தேன். ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு. இது கிராமங்கிறனால பூஜை ஜாமானெல்லாம் நாங்கள் அங்கேயே சிட்டிலேயே வாங்கிட்டோம். நாங்கள் ஹோட்டலில் வந்து தங்கியிருந்த இடத்துலே வர வழியில் நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை சாமானெல்லாம் கொடுத்தாச்சு. அண்ட் பக்கத்துலேயே ஒரு குட்டை இருந்துச்சு, அந்த குட்டையில் தான் வந்து கை கால் முகம்லாம் கழுவிக்கலாம். ஸோ இதில் வந்து சாப்பாடு செய்கிறதுக்கு, இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அங்கே வந்து எடுப்பாங்க தண்ணி. இந்த பானையில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். அது குச்சியில் எடுத்து வை, குச்சியில் எடுத்து வை, நம்ம விறகு வைக்கலாம். ஒவ்வொரு குச்சி அங்கெல்லாம் இருக்கு பாரு, எடுத்துகிட்டு வா. பார்த்து தான் மூணு குச்சி தான் ஜாக்கிறது. பார்த்துடு, ஆ அப்படியே வை. அது இது அதுக்குள்ளே இருக்குது சல்லடா. ம், சாமி சாமி எங்கள் அப்பா பண்ண வேடக்கு பொறுக்கிட்டு. ஏய் புல்லு குத்தும், ஆதி வேக்கு முள்ளு இருக்கு ஜாக்கிரத. எப்படி பார்க்குறாங்க பொங்கல் பொங்கல். ஸோ பொங்கல் வந்து செமையாக பொங்கி வந்துருச்சு, பட் ஆனால் லைட்டாக தண்ணி மாதிரி ஆயிடுச்சு, அரிசி பத்திலையோ இல்லை என்னன்னு தெரில, பட் ஆனால் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. பொங்கல் வச்சு சாமிக்கெல்லாம் படைச்சிட்டு அப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறமா எங்கே போகிறதுன்னு தெரில. ஸோ மேப்பில் பீச் போட்டு பார்த்தோம், எந்த பீச் வந்து பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா அரியமான் பீச் வந்து ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் சம சீனிக்காக சீனரியாக நல்லா க்ரீனரியாக இருந்துச்சு, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மனுஷங்கக்கிட்ட வழி கேட்டுட்டு போனாலே பயங்கரமாக சொல்லிடுவாங்க, ஆனால் இந்த மேப்பை போட்டு நான் தெரியாமல் வழி சொல்லி ஏதோ ஒரு ரயில் கேட் கிட்ட வந்து நின்றுச்சு காரு. மறுபடியும் யூ டர்ன் அடிச்சு எப்படியோ வழியை கண்டுபிடிச்சி போகிற அரியமான் பீச்சுக்கு போகிற வழி எங்கெங்கயோ ரூட் மாதிரி போய் மாத்தி மாத்தி போய் சாவகாடு, கேரளா பீச். ராமேஸ்வரம் ராம்நாடு எப்பவுமே டிஃபரெண்ட் தான். அதே மாதிரி இங்க அலை வராது, அப்ப போய் பார்த்தா. ஏன்னா இது வந்து பசிபிக் ஓஷனோட இது, பசிபிக் பெருங்கடல். இன்னும் போயிட்டே இருக்கு. ஸோ அங்கே போய் நம்ம வந்து மீன்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி மீன் வாங்கியாச்சு, வாங்கி செமையாக செஞ்சு சாப்பாடு
மீன் பொரியல், மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு சாப்பிட போறோம். மீன் பொரியல் இல்லாதுன்னா வரும். அதுக்கு மீன் பிடிக்குமா? அம்மா செஞ்சு தரேன். போயிட்டே இருக்கு. போறோம் எங்க தெரியுமா? அத்வைக் அரியமான் பீச். சொல்ல டோக்கன் போறது எப்படி? டோக்கன் போட்டுக்கறோம். ஜமீல் போட முடியுமா? ஐயோ அத தெரியல. மாமா இருக்காரு. மாமா இருக்க பயமேன். இதெல்லாம் நோந்திருக்கீங்க? நோங்க பாரு. இதெல்லாம் பனைமரம் எல்லாம் பயங்கரமா இருக்கீங்க. நேத்து காமிச்சா அங்க பாரு. நாங்களே நொங்கு நிறைய வாங்கியிருக்கோம். இது ஒன்று வந்து 50 ரூபா தான். ஸோ நம்ம ஊர்லெலாம் பயங்கரமான ரேட் போடுவாங்க. இது நிறையவே 50 ரூபாய்க்கு தான் தராங்க. நீங்கள் டோக்கன் போட்டு தான் போகணும் போல. ஆமாம், இந்த ட்ராக் தாண்டி போனால் பீச் வந்துடும். மாற்றி போயிட்டோம். நிறைய பனைமரம் இருக்கலாம். இப்போ லைனாக பனைமரம் ட்ராக். என்ன ரெட் ஃபிளாக் வச்சிருக்காங்க? அவ்வளோதான். அரியமான் பீச் வந்தாச்சு. அரியமான் பீச்சில் நாங்கள் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை சாப்பாடுன்னு செஞ்சால் அங்கேயே வச்சு சாப்பிட்டோம். அந்த வீடியோவை நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பாய்.